பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, இதுக்குதான் இவளுக்கு போன் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டான்னு சொன்ன. நீதான் சொல்ல சொல்ல கேட்காம என் பொண்ணு மண்ணுன்னு போன் பண்ண சொன்ன. இப்ப கடைசியில என்னாச்சுன்னு பாத்தியா? நாம பண உதவி கேட்டுதான் போன் பண்றோம் நினைச்சிருக்கா. யாருமா பேசுறது? உங்க மூத்த பொண்ணு லாவண்யாவா? அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் சூடு சொரணை இருக்கிற மாதிரி சுருன்னு கோவம் வருமே. இந்த மாதிரி வரட்டு கௌரவமான கோவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உன் மூத்த பொண்ணு கிட்ட சொல்லிவே. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போன வைக்கிறேன். அவ நம்ம வீட்டு பொண்ணுங்கறதையே மறந்து போய் பேசிட்டு இருக்கா. நம்மளாம் அவளுக்கு ரொம்ப இலக்காரமா ஆயிட்டோம். பெரிய கோடீஸ்வர வீட்டு மருமகங்கிற திமுரும் ஆணவமும் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு அவளுக்கு. அதனாலதான் அவன் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறா. அவன் நம்மள மதிக்கட்டும் இல்ல மதிக்காம போகட்டும், இது நம்மளுக்கு அவசியமே இல்லடி. அவகிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கு மேல நம்ம எதையும் பெருசுப்படுத்திக்க வேணாம். என்ன சௌந்தர்யா ஒரு மாதிரியா இருக்க? உன் அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? என் அண்ணன் இளமதிக்கு 5 pounds செயின் எடுத்திருக்கானா, அதோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையும் அவளுக்கு கிராண்டா பண்ண போறானா, அதை என்கிட்ட பெருமையா சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா உன் அண்ணன் இளமதிக்காக பெரிய மண்டபம் புக் பண்ணி தான் ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ண போறதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அம்மாவே எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கோவில்ல தான் பண்ண போறாங்க. அப்புறம் என் அண்ணனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அவனால எப்படி மண்டபம்லாம் புக் பண்ணி ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பண்ண முடியும்? அதெல்லாம் அவனால முடியாது. என் அம்மா என்னை வெறுப்பேத்துறதுக்கு சும்மா கதை சொல்றாங்க.